நெல்லை பாளையங்கோட்டை இலந்தைக்குளம் சாஸ்தா கோவில் தெருவைச் சேர்ந்தவர்தான் ராமகிருஷ்ணன். இவருடைய மகன்தான் நல்லையா என்ற குட்டி, வயது 30. இவருடைய மகள்தான் சரஸ்வதி, வயது 25. இவர் அடிக்கடி செல்போனில் பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் அண்ணன் தங்கைக்கு இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில்தான் நேற்று இரவில் சரஸ்வதி அங்குள்ள ஒரு நல்லியில் தண்ணீர் பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்த குட்டி சரஸ்வதி அழைத்து பேசிக் கொண்டிருந்தார். இதில் இருவருக்கும் இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டது. அப்போது ஆத்திரமடைந்த குட்டியோ தான் மறைத்து வைத்திருந்த அறிவாளால் சரஸ்வதியை சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த சரஸ்வதியோ சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பரிதாபமாக உயிரிழந்தார். இதையடுத்து குட்டிதாஸ் அறிவாளுடன் பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணமடைந்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்த பெருமாள்புலம் போலீசார் சரஸ்வதியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பியும் வைத்தனர். போலீசாரிடம் குட்டிதாஸ் அளித்த வாக்குமூலத்தில், எனது தங்கையான சரஸ்வதி நர்சிங் படிப்பை விட்டுவிட்டு வேலைக்கு செல்கிறேன் என்று கூறிக்கொண்டு கவரிங் நகை விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளார். மேலும் டெய்லரிங், எம்ப்ராய்டரி பொருட்களையும் பல இடங்களுக்கு சென்று விற்பனை செய்தும் வந்தார். எனது பேச்சை கேளாமலும் அடிக்கடி விற்பனை என்று கூறிக்கொண்டு பல ஆண்களிடம் செல்போனில் பேசிக் கொண்டிருந்தார். இதை நான் கண்டித்தேன். பொருட்கள் விற்பனை வேண்டாம் எனவும் கூறினேன். அதை அவள் கேட்காததால் வெட்டி கொண்டேன் என்றும் தெரிவித்திருக்கிறார்.